விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 வரும் ஜூன் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குக்கு வித் கோமாளி மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் அஸ்வின். அஸ்வின் அப்படின்னு சொன்னாலே அஸ்வின் அண்ட் சிவாங்கியோட கொம்போ செம்மையா இருக்கும்பா. அதான் நாங்க இப்போ மிஸ் பண்றோம் அப்படின்னு பல பேரும் ரொம்பவே வருத்தத்தோட இந்த விஷயத்த அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ சீசன் 4 பாத்தீங்கன்னா மறுபடியுமே அஸ்வினோட என்ட்ரி இருக்குங்க. அதாவது அவர் பேசுற வீடியோ மூலமா தான் மறுபடியுமே இந்த சீசன்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ இந்த வாரம் கொடுத்திருக்கிற டாஸ்க் பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே கடந்த சீசன்ல பெஸ்டா சமைச்சிருக்கிற பல கண்டெஸ்டன்ட்ஸோடைய அவங்களுடைய ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு ரெசிபிய உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நீங்களுமே சமைச்சு காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்வின் ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு கொடுக்க போற சேலஞ்சு தான் ஃபர்ஸ்டா அவங்க பிளே பண்ண உடனே அஸ்வினே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவாங்கி வந்து அஸ்வினை பார்த்து கத்துன உடனே ஐயோ இந்த டைம் அஸ்வினை விஷுவலா மிஸ் பண்றோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் குக்கு வித் கோமாளில அஸ்வின் வரல அப்படின்னா இன்னி வரைக்குமே அஸ்வின் ஒரு நார்மலான ஆக்டர் அஸ்வினா தான் பார்க்கப்பட்டிருந்திருப்பாரு. ஆனா அந்த குக்கு வித் கோமாளி சீசன் 2 அஸ்வின் அண்ட் சிவாங்கி காம்போ வந்து பல பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹுக்அப் ஸ்டெப்ஸ் எல்லாமே போடுவாங்க இல்லையா, அது மறுபடியுமே ரீக்ரியேட் ஆகுமா அப்படின்னு பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாவே இருக்கு வர வாரத்துல. அண்ட் எல்லாத்தையுமே தாண்டி அஸ்வினோ சிவாங்கியும் குக்கு வித் கோமாளிக்கு அப்புறமா அவங்க பேசிக்கிறதே கிடையாது. அதாவது அவங்களுக்குள்ள இப்போ வந்து அவ்வளவு குட் டேர்ம்ஸ் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல ரூமர்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ற விதமா தான் அஸ்வின் பேசின அந்த வீடியோவை பிளே பண்ணும்போது சிவாங்கி அஸ்வினை பார்த்து கத்துனப்பவே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, எஸ் இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனலா ஒருத்தர் குறித்தர் நல்ல பாண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாத ரூமர்ஸை யாருமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நல்ல டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு. சோ அஸ்வினோட சேலஞ்ச் வந்து யாருக்கு போய் சேர்ந்தது, ஒருவேளை சிவாங்கிக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அஸ்வினையே நினைச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா அந்த டிஷ்ஷ வேற லெவல்ல சமைச்சு கொடுத்துருவாங்க போல. சமைக்கும் போது நிறைய டைம் சிவாங்கிய அஸ்வின் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் சமைச்சு கொடுக்க போற டிஷ் வந்து பெர்ஃபெக்டா வரணும், அதோட அவுட்கம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல மட்டும் தான் அவர் அவாய்ட் பண்ணிருந்திருக்காரே உள்ளே ரியாலிட்டியில அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல டேர்ம்ஸ் அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஜோடி பாக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலுமே சிவாங்கி அஸ்வின் சிவாங்கி அஸ்வின் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த வாரம் வீடியோல வந்து அஸ்வின் அடுத்த வாரம் நேர்ல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த குட் டேர்ம்ஸ் உடைய வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் நினைஞ்சிருங்க. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 வரும் ஜூன் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.